Hi guys, welcome to my channel. நாணயம் இந்தியாவில் பணத்தை ரூபாய் என்று குறிப்பிடுவது போல் அமெரிக்காவிலும் சிங்கப்பூரிலும் டாலர் என்றும் லண்டனில் பவுண்ட் என்றும் குவைத்தில் தினார் என்றும் சவுதி அரேபியாவில் ரியால் என்றும் குறிப்பிடுவர். இந்த உலகத்தில் வர்த்தகத்தை கற்றுக் கொடுத்தது பண்ட பரிமாற்றம்தான். பொருள் கொடுத்து பொருள் பெறுவது. தமிழக கிராமங்களில் விளையும் பொருட்களான தானியம், காய்கறி, கனிகள் இவைகளில் ஏதோ ஒன்றை கொடுத்து அவர்களுக்கு தேவையானவைகளை பெறும் முறை நடைமுறையில் இருந்தது. குறிப்பாக நெல், வரகு, கம்பு, சோளம், கடலை போன்றவற்றை கொடுத்து உப்பு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சேனை கிழங்கு, வாழைப்பழம் போன்றவற்றை வாங்கிக் கொள்வது வழக்கம். உலகத்தில் முதன் முதலில் காகித நாணயம் சுமார் 18 நூற்றாண்டில்தான் அச்சுக்கு ஏறியது. ஆனால் இந்தியாவில் முதல் முதலாக இந்திய நாணயம் அச்சிடப்பட்டது 1928. ஆனால் பண மதிப்பீட்டை அளவிடும் ரிசர்வ் வங்கியானது 1935 நவம்பர் 22 முறைப்படுத்தி நிறுவப்பட்டது. இந்திய ரூபாயின் குறியீடான INR முதன் முதலில் 1950 அச்சிடப்பட்டன. அன்றில் இருந்து புதிய நாணயங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த நாணயங்கள் அச்சிடப்படும் நகரங்கள் மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் மற்றும் நொய்டாவாகும். ஏழைகளுக்கு எட்டாத தூரத்தில் இருந்த பணம் தெருவோர வாழ்க்கை வாழும் மனிதர்கள் கைகளிலும் இன்று இந்தியாவால் அச்சிடப்பட்ட 2000 ரூபாய் வசமாகி இருக்கிறது. கிராமங்களின் கூரைகள் மாறிவிட்டது. குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள் தாரையும் சிமெண்டையும் போர்த்திக் கொண்டது. சுதந்திரத்திற்கு முன்பு ஏழையாக இருந்த விவசாயியும் தெருவோர உறவுகளும் அப்படியே இன்னமும் மேம்படாமல் இருக்கின்றனர். நாணயம் இந்த சொல்லுக்கு அர்த்தம் பணம் என்பது. நாணயம் என்பதற்கு ஒரு மனிதரின் நன்னடத்தை, நம்பிக்கை, மரியாதை, மதிப்பு, உண்மை கலந்த மனிதர்களோடு நாணயத்தை ஒப்பிடுவார்கள். அப்படித்தான் இப்போது 128 கோடி இந்தியர்களின் கைகளில் இனிவரும் இந்த நாணயங்கள் இருக்கும் என்று நம்புவோமாக. ஹேஜ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Hi guys, welcome to my channel.